கட்டிடம் அப்படியே எரிஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சரியா முதலாவது மாடியில ஒரு பையன் பால்கனில வந்து ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். தப்பிக்கிற அவசரத்துல எல்லாருமே வெளியில பாஞ்சு ஓடுறப்போ இந்த பையனுடைய பெற்றோர் இவனை கவனிக்கல. அப்போ இவனுடைய சத்தம் கேட்டு கீழே நின்ன இவனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்றாங்க, மகனே பயப்படாதே, இந்த மாடி கட்டிடம் எரிஞ்சுகிட்டு இருப்பதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ பண்ணக்கூடிய ஒரே காரியம், இந்த பால்கனில வந்துட்டு இல்லையா, இதுல இருந்து தைரியமாக நீ கீழே குதிச்சுக்கோ. உங்க அப்பா அம்மா நாங்க இருக்கிறோம், நாங்க உன்னை காப்பாத்திப்போம். பையனுக்கு பயம், எப்படி கீழே குதிப்பது, ஒரு 20-30 அடி சின்ன பையன் மேல இருந்து கீழே எப்படி குதிப்பது, தவறினால் அவன் கீழே விழுந்து சிதறி போய் விடுவான். மனசுக்குள்ள பயம். அப்பா சொல்றாரு, மகனே நான் உன்னுடைய அம்மா, ரெண்டு பேரும் உன்னை கைவிட மாட்டோம், தைரியமாக நீ மேல இருந்து கீழே குதிச்சுக்கோ, நாங்க தாங்கிப்போம். மனசுல தைரியத்தை ஏற்றிக்கொண்டான், அந்த பால்கனியில இருந்து கீழே குதிச்சான். பையன் குதிச்சப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவனை தாங்கி பிடிச்சாங்க. அன்பின் உள்ளங்களே, அந்த பையன் இருக்கிறானே, அவன் மேல் மாடி அந்த பல்கனியில இருந்து குதிக்கும் பொழுது அவனுக்கு இருந்ததே மனநிலை, அந்த மனநிலைக்கு பெயர் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கடவுள். கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுள் நமக்குள்ளே நம்பிக்கையாக வருவார். வாழ்விலே நம்மை சுற்றி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும், சமயங்களிலே நன்மையான சூழ்நிலைகளை சந்திக்கலாம், சில சமயங்களில் நன்மைக்கு புறமான சூழ்நிலைகளை சந்திக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற மனநிலை மாத்திரம் நமக்குள்ள இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலையையும் நம்மால் சமாளித்து விட முடியும், எப்பேற்பட்ட சவால்களையும் தைரியமாக நாம் சந்திக்க முடியும். இன்னைக்கு முதல் வாசகம் கூட ஆண்டவரினுடைய இருப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய தெய்வம் இந்த உலகத்துல என்னாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதனை நமக்கு முதல் வாசகம் புரிய வைக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவர் மீதுக்கே அதிகரிக்க வேண்டுமே ஒழிய ஒரு அனாதைகளாக வாழுகிற சூழ்நிலை, படிக்கின்ற சமயத்திலே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை, வீதியோரங்களில் கூட சிலர் வாழக்கூடிய சூழ்நிலை, எந்த காரியத்திலே இறங்கினாலும் தோல்வி என்கிற நிலை, இப்பேற்பட்ட நிலை, இந்த ரெண்டு நிலைகள் மாத்திரம்தான் என்று பார்த்தால் இதனையும் தாண்டி பெரும்பான்மை ஒருக்கு இவை இரண்டிலும் இருந்து எடுக்கப்பட்ட நடுநிலை. சமயங்களிலே வெற்றி, சந்தோஷமாக முன்னேறுகிறோம், திடீர் என்று தோல்வி, என்ன வாழ்க்கை என்று உட்கார்ந்து விடுகிறோம். இந்த சூழ்நிலையில் தான் நம் உள்ளத்திலே எண்ணிக்கொள்ள வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும், வெற்றியோ சரி தோல்வியோ சரி எல்லாவற்றிலும் நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை காணுகிற தெய்வம். அவர் வேண்டுமானால் நாம் தோல்வியை சந்திப்பதை பார்த்து கொண்டு இருப்பார், ஆனால் தோல்வியிலே விழுந்து கிடப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தோல்வியிலே கிடந்தால் நம்மை கைதூக்கி தோள்களிலே போட்டுக் கொள்வார். சந்தோஷத்திலே நாம் நகர்ந்து கொண்டு இருந்தால் நம்மை தோள் தட்டி முன்னோறி செல் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட தெய்வத்தை முழுவதுமாக நம்புவோம். வாழ்விலே இன்னைக்கு இருக்கும் ஆசிரியரும் பார்க்க ரெட்டிப்பான ஆசிரியை பெற்றுக்கொண்டு வாழ்விலே சுரப்போடும் செழிப்போடும் உயர்ந்து நிற்போம். அம்மேன்.